சென்னையில் தொடரும் மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீர், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புழல் செம்பரம்பாக்கம் பூண்டி ஏரிகளில் இருந்து உபரி நீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிப்பு. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் தொடரும் மழை. பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும். 10-11 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வாலாஜாபேட்டை அணைக்கட்டு தடுப்பணையில் இருந்து 3500 கன அடி நீர் வெளியேற்றம். பாலாற்று கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. இந்தியா இங்கிலாந்து தலைமையிலான சோலார் கிரீன் கிரிட் முயற்சி, அமெரிக்கா ஆதரவு. சென்னையில் மழை பாதிப்புகளை கண்காணிக்க 15 மண்டலங்களுக்கு தலா ஒரு IAS அதிகாரி நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 10 ரூபாயும் டீசலின் விலை 5 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சரண்ஜித் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மாசடைந்துள்ள காற்றில் உள்ள நுண்துகள்களை தண்ணீர் பீய்ச்சி அடித்து குறைக்கும் நடவடிக்கைக்காக 114 டேங்கர் லாரிகள் களமிறக்கப்பட்டுள்ளது. மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட அபீஸ் சையத்தின் 6 கூட்டாளிகள் மீதான தண்டனையை பாகிஸ்தானின் லாகூர் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அசல் எல்லைக்கோடு பகுதியில் இந்தியாவுடன் மோதலை ஏற்படுத்த திட்டமிட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மூன்று ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள்களை சீனா விண்ணில் செலுத்தியுள்ளது. சர்வதேச T20 போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷித் கான் 400 விக்கெட்களை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். நியூசிலாந்து சுற்றுப்பயணத்துக்கு இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்படவுள்ளார். டென்னிஸ் தரவரிசையில் தொடர்ந்து 7வது ஆண்டாக நவம்பர் 1 இடத்தில் நீடித்து ஜோகோவிச் சாதனை புரிந்துள்ளார். அடுத்த ஆண்டு உலகக்கோப்பை T20 தொடருக்கு 8 அணிகள் நேரடியாக சூப்பர் 12 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் கொளத்தூர், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையையும் அவர் பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் வெளியூர்களில் இருந்து சென்னை வர திட்டமிட்டுள்ளவர்கள் தங்களது பயணத்தை தள்ளி வைக்குமாறு கேட்டுக் கொண்டார். வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்பக்கூடியவர்கள் தங்கள் பயணத்தை இன்னும் 2-3 நாள் தள்ளி வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களை எல்லாம் உங்கள் மூலமாக கேட்டுக் கொடுக்கிறேன்.
கனமழை காரணமாக சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் செம்பரம்பாக்கம் பூண்டி ஏரிகளில் இருந்து உபரிநீர் திறப்பு தொடர்ந்து திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ஏரிகளின் அளவை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். செம்பரம்பாக்கம் பூண்டி புழல் ஏரிகளில் தமிழக கூடுதல் தலைமை செயலர் சந்தீப் சக்சேனா ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் தண்ணீர் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு உடனடியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர், உரகடம், கொரட்டூர், பாடி, பட்டரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. வீடுகளுக்குள் கழிவுநீருடன் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வீடுகளில் இருந்த மின்சார சாதனங்கள், கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் மழைநீரில் மிதக்கும் நிலை ஏற்பட்டது. மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரையில் யாரும் வந்து பார்த்து எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். கனமழை காரணமாக சென்னை பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையம் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. வெளியூரிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ரயில்கள் காலதாமதமாக வந்த வண்ணம் உள்ளன. அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர் போன்ற சென்னை புறநகர் ரயில் நிலையங்களில் வெளியிலிருந்து வரும் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தமிழகத்தில் சென்னை உள்பட 6 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் சில நேரங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10 மற்றும் 11 தேதிகளில் சென்னை உள்பட வட கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் சில நேரங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வரும் நவம்பர் 9 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 9 தேதிக்குள் கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீவிர கனமழை எச்சரிக்கை எதிரொலி காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 தினங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் கடந்த ஆண்டு மூடப்பட்ட 1 முதல் 8 வகுப்பு வரையிலான பள்ளிகள் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டு இருந்த நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 முதல் 12 வகுப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு 2 தினங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஒடுக்கூர் பெரிய கண்மாயில் ஏற்பட்ட உடைப்பால் 200 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இதனிடையே கீரனூர் அருகே உள்ள ஒடுக்கூரில் உள்ள பெரிய குளம் நிரம்பியுள்ள நிலையில் கலங்கின் மேல் அமைக்கப்பட்டிருந்த மரப்பலகைகள் உடைந்து சிதலமடைந்து விட்டதால் அங்கிருந்து அதிக அளவிலான தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் ஒடுக்கூர், இலுப்பக்குடிப்பட்டி, தாயினிப்பட்டி, எலந்தான்வடி ஆகிய கிராமங்களில் உள்ள சுமார் 200 ஏக்கருக்கு மேலான வயல்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதிகாரிகள் தண்ணீர் வீணாக வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா இங்கிலாந்து தலைமையிலான சோலார் கிரீன் கிரிட் முயற்சிக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் COP26 பருவநிலை உச்சி மாநாட்டில் இங்கிலாந்துடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்த ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் திட்டம் பல நன்மைகள் தரும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ள உலக வங்கி தனது ஆதரவை அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்தின் இந்த முயற்சியில் அமெரிக்காவும் கூட்டு சேருவதில் மகிழ்ச்சி அடைவதாக அந்நாட்டின் எரிசக்தித்துறை அமைச்சர் ஜெனிஃபர் கிரான்ஹோம் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் ஒரு வருடம் முழுவதும் உபயோகிக்கும் எரிசக்தி சூரியனிலிருந்து பூமிக்கு 1 மணி நேரம் வரும் ஆற்றலுக்கு சமம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சோலார் கிரீன் கிரிட் வழிகாட்டும் குழுவில் இந்தியா, இங்கிலாந்தை தவிர அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவும் உள்ளன.
சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே சரவரக்கோட்டை கண்மாய் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கடந்த 16 ஆண்டுகளாக போதிய மழையின்றி கண்மாய் நிரம்பாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது பெய்து வரும் பருவமழையால் கண்மாய் நிரம்பி செவரக்கோட்டை மதகு அணையின் வழியாக மாறுகால் பாய்ந்து மணிமுத்தாரில் கலந்து தொண்டி கடலுக்கு செல்கிறது. 16 வருடங்களுக்கு பிறகு செவரக்கோட்டை கண்மாய் தடுப்பணையில் மழைநீர் மாறுகால் பாய்ந்ததையடுத்து கல்லல் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் செவரக்கோட்டை கண்மாய்க்கு வருகை தந்து குளித்து விளையாடி மகிழ்ந்தனர். குளித்தலையில் உலக சாதனை நிகழ்த்த மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் வருகிற 14ஆம் தேதி கடம்பர் கோவில் ஆற்றங்கரையில் பஞ்சபூத சர்வதேச தற்காப்பு கலை சம்மேளனம் பஞ்சபூத உலக சாதனை புத்தகம் இணைந்து நடத்தும் சிலம்ப போட்டியில் 3 விதமான சாதனை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. கண்களை கட்டிக்கொண்டும் மண்பானை மீது ஏறி நின்றும் தொடர்ந்து 4 மணி நேரம் இரட்டை கம்பு சிலம்பம் சுற்றுதல் போட்டிகளிலும் கலந்து கொள்வதற்காக மாணவ மாணவிகள் தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். பாலாஜிப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு பகுதியிலிருந்து 3500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பொன்னை மற்றும் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 5500 கனஅடி நீரானது பாலாஜிப்பேட்டை அணைக்கட்டு தடுப்பணை வந்து சேர்கிறது. இதன் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள 369 ஏரிகளில் 170 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டி முழுமையாக நிரம்பியதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, தேவக்கோட்டை, ராம்நகர், அமராவதி புதூர், ஆராவையில், கண்டதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் சென்றவர்கள் ஒட்டுமொத்தமாக திரும்புவதால் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து நெரிசலை சமாளிக்க காவல்துறையினர் வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் இருந்தும் இலவசமாக பயணிக்க அனுமதித்தனர். இருப்பினும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழையின் காரணமாக சுமார் 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட சம்பா, தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வடிகால்களை முறையாக தூர்வாராத காரணத்தால் தண்ணீர் வடிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரும் காலங்களில் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுவாக இங்கே மணலி ஊராட்சி மணலி இந்த விவசாய பாசன வாய்க்கால்கள்லாம் சரியான வடிகால் வந்து இல்லை. வடிகால் இல்லாத காரணத்தால் இப்போ இந்த அதிகமாக பெய்த சென்டிமீட்டர் மழையினால் அந்த வடிகால் இல்லாமல் வயலுக்குள்ளே தேங்கி நிற்கிது. இதற்கு அரசாங்கம் முதல்ல வடிகாலை வந்து வர்ற ஆண்டு நாளும் வந்து வடிகாலை சுத்தம் செய்து தர வேண்டும். இதே போல் பாதிக்கப்பட்டு 1 வாரம் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே அந்த பயிரெல்லாம் தண்ணியிலே முழுவி அழுவி கொல கொலத்து போயிடுச்சு. இதை வந்து நாற்று பறிக்க நாற்று விட்ட செலவு இருக்குது, நாற்று பறித்த ஆள் கூலி இருக்குது, இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள். விதைகள் செலவு இருக்குது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிச்சம் இருந்தது விவசாயிகள் போட்டு இந்த குறுவையில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தத்து தத்தி போட்டதையும் சுத்தரை வந்து தாளடியில் போயிடுச்சு. அரசாங்கம் பார்த்து முறையான கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் அந்த அரசாங்கம் உதவி செஞ்சால் விவசாயிகளுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு ஒரு துணையை ஒரு ஒரு ஆறுதலாக இருக்கும்னு கேட்டுக்கொண்டு அரசாங்கம் உதவி செய்யும்போது கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் மூமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் தொடர் மழையால் விவசாய தோட்டங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மழைக்காலத்தில் பயிர்களை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தி கூடுதல் மகசூல் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஓமலூர், காடையம்பட்டி மற்றும் தாரமங்கலம் வட்டார வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை மற்றும் உதவிகளை செய்து வருகின்றனர். விதைக்கும் முன்பே 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விருடி 4 கிராம்,
10 கிராம் பேசிலஸ் கலந்து விதை நிறுத்தி செய்தால் அனைத்து நோய்களும் கட்டுப்படுத்தப்படும். வேப்ப முன்னாக்கு எக்டேருக்கு 250 கிலோ இடும்போது மண்ணில் தோன்றும் நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு போக்குவரத்து துறை அதிக லாபம் ஈட்டியிருப்பதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதிய போக்குவரத்து அலுவலகத்தை ராஜகண்ணப்பன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே அறிவித்தபடி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தால் போக்குவரத்து உரிமம் ரத்து, அபராதம் உள்ளிட்ட பல்வேறு தண்டனைகள் வழங்கப்படும் என்று எச்சரித்தார். ஒரு 5-7 வண்டி மொத்தத்தில் நம்ம பிடிச்சது, மற்றவங்கெல்லாம் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அலாரமிங்காக எந்த சுச்சுவேஷன் இல்லை. இந்த தீபாவளிக்கு போன தீபாவளியை காட்டில் இந்த தீபாவளி எப்படி வசூல் ஜாஸ்தி. கடலூரில் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராததால் 500 ஏக்கர் விளைநிலத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் நெற்பயிர்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரசு தரும் நிவாரணமும் வேண்டாம், இன்சூரன்ஸும் வேண்டாம், வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வாரி கொடுத்தாலே போதும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். போன மழையிலே 10 நாள் மழையில 10 நாள் தண்ணி வடிவேறுங்க, நட்ட நடுவு போட்டு வேணா போயிடுச்சு. ஒரு பயிர் கூட கிடையாது. திரும்ப கடனை உடனே வாங்கி நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சீமன் டவுனு 400 ஏக்கர் நெல் மாசூல் வேணா போயிடுச்சு. நம்ம எந்த மாசமும் கூடிவில்ல. திரும்ப கடனை விட வாங்கி திரும்ப அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் இன்றைக்கி ஒரு வாரமாக பெஞ்ச மழையில் தண்ணி கொஞ்சம் கூட வடிகால் இல்லை. வடிகால் உள்ள வாய்க்கால்களை வந்து சரி பண்ணி சீர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நூறு சதவீத கொரோனா தடுப்பூசி செலுத்திய மாநிலமாக புதுச்சேரியை மாற்றும் விதமாக முத்தியால்பேட்டை மற்றும் கருவடிக்குப்பம் பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாதவர்களின் வீடுகளுக்கு சென்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். தடுப்பூசியின் அவசியம் குறித்து விளக்கி 30க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசியை செலுத்த வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் கடுமையான மழை பெய்தால் அதை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு செய்து வருவதாக கூறினார். அதனால் எல்லோரும் தடுப்பூசி போட வேண்டும். நீங்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள், நான் இன்னைக்கு முத வாட்டி நான் இன்னைக்கு வந்திருக்கேன், அதற்கு முன்னால் அவங்க பல வீடுகளுக்கு போய் விரட்டி கூட விட்டுருக்காங்க மக்கள். தயவு செய்து மக்கள்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உங்களுக்காகத்தான் அவங்க வராங்க, அவங்களுக்கு எந்த லாபமும் இதில் கிடையாது. அதனால் பொதுமக்கள் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து கரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா வருங்காலத்தில் கரோனா எந்த ரூபத்தில் திருப்பி வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ புதுச்சேரியில் எண்ணெயிலேருந்து வீடு வீடாக போய் யாரெல்லாம் இவ்வளவு வந்ததுக்கப்புறமும் மறுக்கிறார்களோ அவர்களை மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஏன்னா உலகம் முழுவதும் உள்ள கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், ஐசியூவில் அட்மிட் ஆகிறவங்க எல்லாருமே தடுப்பூசி போடாதவர்கள், எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடியை அடுத்த குமிட்டாபுரம் வீரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சாணியடி திருவிழாவில் மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்த புனித் படத்தை ரசிகர்கள் தலையில் சுமந்தபடி சாணத்தை சுற்றி வந்து மரியாதை செலுத்தினர். இந்த கோவில் திருப்பணிக்கு புனித் ராஜ்குமார் நன்கொடை வழங்கியதை அடுத்து இந்த திருவிழாவில் புனித்தை அந்த பகுதி மக்கள் நினைவுபடுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வாழப்பாடி தீயணைப்பு நிலையம் சார்பில் கொட்டவாடி வசிஷ்ட நதி ஆற்றில் வருவாய்த்துறை பொதுமக்கள் முன்னிலையில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது சிறுமி ஒருவர் வெள்ளத்தில் சிக்கிக் கொள்வது, அவரை எவ்வாறு மீட்பது உள்ளிட்ட செய்முறை விளக்கங்களை தீயணைப்பு நிலைய வீரர்கள் செய்து காண்பித்தனர். கிருஷ்ணகிரியில் மாவட்ட அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. 14, 16, 18, 20 வயதுக்குள் உட்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற தடகள போட்டிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியை கிருஷ்ணகிரி வருவாய் கோட்ட ஆட்சியர் சதீஷ்குமார் தொடங்கி வைத்தார். ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனா்.
கோவை போத்தனூர் பொள்ளாச்சி மற்றும் பொள்ளாச்சி பாலக்காடு இடையேயும் வரும் 10ஆம் தேதி முதல் முன்பதிவில்லா எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தினமும் கோவை போத்தனூர் பொள்ளாச்சி முன்பதிவில்லா எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி கோமங்கலம் உடுமலை ஸ்டேஷன்கள் வழியாக இயக்கப்படும் என்றும் பொள்ளாச்சி பாலக்காடு இடையே இயக்கப்படும் ரயில் பாலக்காடு டவுன் புதுநகரம் கொல்லங்கோடு முதலமடை மீனாட்சிபுரம் வழியாக செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற கூத்தாடிவயல் கிராமத்தைச் சேர்ந்த சிவா நடந்து முடிந்த நீர்த்தேர்வில் 720 மதிப்பெண்களுக்கு 514 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். சிலட்டூர்ல இருக்கீங்களா அந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப நல்லா எனக்கு மட்டும் இல்லாம நல்லா படிக்கிற பசங்களுக்கு தனி கவனம் எடுத்து பாஸ் பண்ண அளவுக்கு வைக்காம கூட மார்க் எடுக்க வச்சு தனி கவனம் செலுத்தி எங்களுக்குன்னு இப்போ இந்த வருஷமும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்க வந்து தனி கவனம் செலுத்தி எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க சார். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மருத்துவ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் எழுதணுங்கிறது தான் என்னோடய ஆசை. எங்கள் டீச்சர்கிட்டையும் நான் கன்சல்ட் பண்ணேன். அவங்களும் ஈஸியாக இருக்கும், நீ உன்னால் முடியும், உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, நீ உன்னால் முடியும்னு சொன்னாங்க. சார்கிட்டையும் நான் கேட்கும்போது சாரும் சொன்னாங்க 5 வருஷம் முடிச்சுட்டு நீ வந்து அதுக்குன்னு தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி நீ எழுதி ஒரு கலெக்டர் ஆகணும், அரசு பள்ளியில் படித்து கலெக்டர் ஆனேன்னா உனக்கு தனி மரியாதை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால் கண்டிப்பாக நான் அரசு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆவேன். கோவை மலமிச்சாம்பட்டி பகுதியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் தன்னார்வ அமைப்பு மற்றும் கற்பகம் பல்கலைக்கழகம் இணைந்து பார்வையற்றவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடத்தியது. இதில் பார்வையற்றோர், லேசான பார்க்கும் திறன் உள்ளவர்கள் மற்றும் ஓரளவுக்கு பார்வை உள்ளவர்கள் என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் 12 அணிகளைச் சேர்ந்த 200 வீரர்கள் பங்கேற்றனர். 2 நாட்கள் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் முதல் நாளில் 15 சுற்று நடைபெற்ற நிலையில் 2வது நாளில் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்றுகள் நடைபெற்றன. மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் கிரிக்கெட் போட்டி நடைபெறும் என போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பூம்புகார் செல்லும் அரசு பேருந்து தடம் எண் 5B பேருந்து நிலையத்திலிருந்து 12:15 மணிக்கு புறப்படவில்லை. பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு வராததால் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் 2 மணி நேரமாக பேருந்து நிலையத்திலேயே காத்திருந்தனர். வேறு வழியின்றி மாற்று வழி பேருந்துகளில் சென்றும் மற்ற ஊர்களில் இருந்து பூம்புகார் செல்லும் பேருந்துகளில் மாறி மாறி பூம்புகார் சென்றனர். ஓட்டுநர் விபத்தில் சிக்கியதால் பேருந்தை சரியான நேரத்திற்கு இயக்க முடியவில்லை என போக்குவரத்துக் கழக நிர்வாகம் விளக்கம் அளித்தது. மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் நடைபெறும் புகழ்வாய்ந்த துலா உற்சவத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் கொடியேற்றம் நடைபெற்றது. மயூரநாதர் ஆலயத்தில் கௌரி அபயாம்பிகை சமேத மயூரநாதர் விநாயகர் தெய்வானை உடனாகிய சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்துருளி திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. இதேபோல் வதானீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. சுவாமியுடன் வீதி உலாவாக எடுத்து வரப்பட்ட கொடி பஞ்சமூர்த்திகள் எழுந்துருளி கொடியேற்றம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் கடந்த 2 வாரங்களாக ஆடுகள் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. 700 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ ஆட்டிறைச்சி 800 ரூபாய்க்கும் பண்ணை கோழிக்கறி 210 ரூபாய்க்கும் நாட்டுக்கோழிக்கறி 600 ரூபாய்க்கும் விற்பனையானது. விலை உயர்ந்திருந்த போதிலும் ஏராளமான மக்கள் இறைச்சியை வாங்கி சென்றனர். இதனால் இறைச்சி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் மீன்களின் விற்பனையும் விலையும் அதிகரித்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த புதுவையில் ஏராளமான நவீன அரிசி ஆலைகள் இயங்கி வரும் நிலையில் தீயணைப்பு நிலையம் இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தீயணைப்பு நிலையம் அமைத்து தர பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுவையில் பகுதிகளில் ஏற்படும் தீ விபத்துகளை தடுக்க காரைக்குடியில் உள்ள நிலையத்துக்கு தகவல் கொடுக்க வேண்டிய நிலைமை உள்ளதாக அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதனால் பெரும் சேதங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக வர்த்தக நகரமான புதுவையில் தீயணைப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்துள்ளனா்.
கொசஸ்தலை ஆற்றின் வழித்தடமான மெய்யூர் தரைப்பாலம் பூண்டி சத்தியமூர்த்தி அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் மீண்டும் அடித்து செல்லப்பட்டது. கொசஸ்தலை ஆற்றின் வழித்தடமான மெய்யூர் தரைப்பாலம் கடந்த 4ஆம் தேதி துண்டிக்கப்பட்டது. இதனால் 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 5ஆம் தேதி பால்வளத்துறை அமைச்சர் நாசர் உடைந்த மெய்யூர் தரைப்பாலத்தை ஆய்வு செய்து துரிதமாக சீரமைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து தற்காலிகமாக மதகுகள் வைத்து சீரமைக்கப்பட்ட நிலையில் தரைப்பாலம் மீண்டும் துண்டிக்கப்பட்டது. இதனால் மெய்யூர், ஆவாஜிப்பேட்டை, வெம்பேடு, செம்பேடு, வெங்கல், மாலந்தூர், எறையூர், முன்னவேடு, சித்தம்பாக்கம், அரும்பாக்கம், மேலானூர், மூலக்கரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கடம்பூரில் கனமழை காரணமாக கழுகுமலை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. நத்தக்காட்டுமலை, சூலான்கரடு ஆகிய இரு மலைக்குன்றுகளின் இடையில் இந்த நீர்வீழ்ச்சி காணப்படுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு குவிந்து உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மேலும் நீர்வீழ்ச்சியிலிருந்து கொட்டும் தண்ணீர் கடலில் வீணாக கலக்கப்படுவதை தடுக்க தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகையையொட்டி விடப்பட்ட தொடர் விடுமுறையால் கிருஷ்ணகிரி சிறுவர் பூங்கா மற்றும் அவதானப்பட்டி படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி அணையில் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரையும் மீன் பிடிப்பதையும் பார்த்து ரசித்த பொதுமக்கள் பூங்காவில் உள்ள சறுக்கு பலகை, ஊஞ்சல் போன்றவற்றில் ஆடி மகிழ்ந்தனர். படகு சவாரியின் போது சிறுவர்கள் பாதுகாப்பு ஜாக்கெட் இல்லாமலும் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்துக் கொண்டு சவாரி செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கோட்ட தொழில்நுட்ப கல்வி பிரிவு செயற்பொறியாளராக பணியாற்றியவர் சோபனா. இவர் லஞ்சம் பெற்றதாக வந்த புகாரை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவருக்கு சொந்தமான பல இடங்களில் சோதனை செய்ததில் 2 கோடிக்கும் அதிகமான ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகள், வங்கி லாக்கர் சாவி மற்றும் சொத்து ஆவணங்களை கைப்பற்றினர். இந்த நிலையில் அவர் கணக்கு வைத்துள்ள வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தை நீதிமன்ற அனுமதியுடன் சோதனை செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரி சண்முகத்திடம் கோவை வடவள்ளி பகுதியில் கத்தி முனையில் 2 கிலோ தங்கம் மற்றும் 7 லட்சம் பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் இரவு சென்ற சண்முகத்திடம் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் வழிப்பறையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வெளியான சாட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அடுத்த நரசிங்கபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சாலையோரம் இருந்த 10க்கும் மேற்பட்ட பனை மரங்களை சட்டவிரோதமாக வெட்டித் தள்ளிய 3 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த ஜான்பால், தினகரன், பாலகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருத்துறைப்பூண்டி அருகே சட்டவிரோதமாக பறவைகளை வேட்டையாடிய இளைஞர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பறவைகளை வேட்டையாடுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து எழிலூர் பகுதிகளில் வனத்துறை ரோந்து சென்றது. அப்போது இளநகர் கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் என்ற இளைஞர் வயல் பகுதியில் இரட்டை மடையான் பறவைகளை வேட்டையாடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரை கைது செய்த வனத்துறை அவரிடமிருந்து வலை உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகளில் இருந்து பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது தொடர்பாக ஒத்திகை பயிற்சி நெல்லை மாவட்டம் வள்ளியூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் பிரதீப்குமார் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் வள்ளியூர் தெப்பகுளத்தில் நடைபெற்றது. இதில் தண்ணீரில் தத்தளிப்பவர்களை பாதுகாத்து முதலுதவி சிகிச்சை அளிக்கும் விதமாக ஒத்திகை பயிற்சியை செய்து காண்பித்தனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளே வருகை தந்தனர். விடுமுறை தினங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் அரண்மனை வெறிச்சோடியதால் அப்பகுதி சிறு வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புஷ்பவனத்தில் இறால் பண்ணை குட்டைகள் ஆழ்துளை கிணறுகளால் நீர் ஆதாரம் உப்பாக மாறி வருவதால் அதனை அகற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆழ்துளை கிணறுகளை அகற்றுவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றி முதல்வருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அனுப்பவும் முடிவெடுக்கப்பட்டது. புஷ்பவனம் கிராமத்தை
பாதிக்கும் உப்பு நீர் குட்டையில் வந்து இறால் வளர்ப்பு மற்றும் ஆழ்துளை கிணறு அமைச்சு தண்ணி எடுக்கிறாங்க. அது சம்பந்தமாக எங்கள் ஊர் வந்து ரொம்ப நீர் நிலைமை வந்து மோசமாகிட்டு இருக்கு. நாங்கள் 20 வருஷத்துக்கு முந்தி நாளாக இருக்கும் போது நன்னீராக இருந்துச்சு, இப்போ வந்து வீணாக போயிடுச்சு தண்ணி. அதுக்காக ஆலோசனை கூட்டம் நடத்தி நம்ம ஊரில் இறால் பண்ணையோ ஆழ்துளை கிணறோ வேண்டான்னு சொல்லி நாங்கள் கூட்டம் போட்டு அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு 5-6 தீர்மானம் வச்சுருக்குறோம். அந்த தீர்மான நகலையும் எப்படின்னா, நாங்கள் அரசுக்கு வந்து நன்னீர், எங்கள் ஊர் வந்து ஏற்கனவே நன்னீராக இருந்த மாதிரியே வேணும், இறால் பண்ணைகள் வேண்டாம், ஆழ்துளை கிணறை எடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கோம், பேசியிருக்கிறோம். இதை வந்து பஞ்சாயத்து மற்றும் நான் மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் போன்றவங்களுக்கு மனு கொடுக்கணும்னு நாங்கள் பேசியிருக்கோம் அந்த கூட்டத்தில். பருவமழை காரணமாக பெரம்பலூர் அருகே அரசலூர், அரும்பாவூர் உள்ளிட்ட ஏரிகள் நிரம்பி வரத்து நீர் மறுகால் செல்கிறது. இந்த நிலையில் அரசலூர் ஏரியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கட்பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஏரிக்கு வரும் நீரின் அளவு மற்றும் வெளியேறும் நீரின் அளவை கேட்டிருந்த ஆட்சியர் கனமழை பெய்யும் போது பாதிப்பு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்கள் சபைக்கான கவுன்சிலர் தேர்தலில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் துணை தூதரகத்தில் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பேரூராட்சிக்கு சொந்தமான படகுத்துறையிலிருந்து தினந்தோறும் பொதுமக்கள் விசைப்படகு மூலம் ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டைக்கு வேலை மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் பூலாம்பட்டி பேரூராட்சியிலிருந்து இயக்கப்படும் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணமின்றி மீன்பிடி விசைப்படகு மூலம் பாதுகாப்பற்ற முறையில் பயணிகளை ஏற்றி செல்கின்றனர். இதனால் உயிரிழப்பு ஏற்படும் சூழல் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தேன்மொழி என்ற பெண்ணிடம் இருவர் கொலுசை பாலிஷ் போட்டு தருவதாக கூறி ஏமாற்றி திருடி சென்று உள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் அசோக்குமார் ஆகியோரிடமிருந்து திருடப்பட்ட கொலுசை மீட்டதுடன் கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி சார்பில் கொரோனா தடுப்பூசி போட வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் வங்கியின் கிளை மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டுச்சாலை பகுதியில் கடையில் இருந்த மூதாட்டியின் தங்கச் செயினை பறித்து சென்ற அடையாளம் தெரியாத இளைஞர்களை 6 பேர் கொண்ட கள்ளக்குறிச்சி தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணையில் திருடியது உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை மற்றும் திருநாவுக்கரசு என்பது தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஏரிக்குப்பம் காட்டுப்பகுதியில் பாதி எரிந்த நிலையில் சடலம் ஒன்று புதைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் மற்றும் வட்டாட்சியர் முன்னிலையில் சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்தும் வெட்டப்பட்ட தலை எங்கு வீசப்பட்டது எனவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நஞ்சகவுண்டன் பாளையத்தில் இருந்து பதி என்ற இடம் வரை மழைநீர் வடிகால் அமைக்க கோபி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலமாக ஒப்பந்தம் இடப்பட்டது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒப்பந்ததாரர் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை செய்து முடித்தார். இந்நிலையில் மழைக்கு பக்கவாட்டு சுவர் முற்றிலும் இடிந்து விழுந்தது, தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாலேயே பக்கவாட்டு சுவர் 2 மாதத்தில் இடிந்து விழுந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாநகர் ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள கோமஸ் பாளையத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியின் வாசல் முன் கொட்டப்படும் குப்பைகளில் மழைநீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இதற்கு நடவடிக்கை எடுத்து மாற்று ஏற்பாடு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை ஈக்காட்டு தாங்கல் கலைமகள் பேருந்து நிறுத்தம் அருகே சிப்காட் திருவிகாட் தொழிற்பேட்டைக்கு செல்லும் சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதில் மழைநீர் தேங்கி சிறு குளம் போல் காட்சியளிக்கிறது. அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
அருகே மின்கம்பமும் உள்ளதால் விபத்து ஏற்படும் முன் துரிதமாக செயல்பட அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.